இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர் கக்லியல்மோ மார்க்கோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1874 ஏப்ரல் 25 அன்னைக்கு இத்தாலியில் இருக்கிற பொலோனியில் ஜெசப்பி மார்க்கோனிக்கும் ஆனி ஜேம்சனுக்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார் கக்லியல்மோ ஜியோவானி மரியா மார்க்கோனி. இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா லேண்ட் ஓனராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பத்தை நோபல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. இந்த நோபல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொசைட்டியில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பணக்காரங்க, அந்த மாதிரியான குடும்பத்தை தான் நோபல் அப்படின்னு சொல்லி யூரோப்பில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வசதி வாய்ந்த ஒரு குடும்பமாக தான் மார்க்கோனியுடைய குடும்பம் இருந்திருக்குது. அதனாலேயே மார்க்கோனியுடைய அப்பா இவருக்கு 3 வயசு இருக்கும்போதே படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. மார்க்கோனி படிக்க ஆரம்பிக்கும்போது ஸ்கூலுக்கு போய் படித்தாரா அப்படின்னா கிடையாது. ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸை நேரடியாக இவருடைய வீட்டுக்கே கூட்டு வந்து சொல்லிக் கொடுக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி தான் வந்து மார்க்கோனி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இவருடைய அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, பசங்க இன்னும் நிறைய கற்றுக்கட்டும், நிறைய நாலேஜ் வளர்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பணக்காரங்களாக இருந்தனால அவங்களுடைய வீட்டிலேயே லைப்ரரியும் வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க. இப்படி லைப்ரரி அமைச்சு கொடுத்ததுக்கப்புறமா மார்க்கோனி விளையாட போகிறதே வந்து நிறுத்துகிறாங்க. அதிகப்படியான நாட்கள் அந்த லைப்ரரியில் உட்காந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது இவருடைய அப்பா என்ன தான் பண்ணுறா மார்க்கோனி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஒரு சின்ன பசங்க அந்த ஒரு சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காமிக்ஸ் படிக்கிறது, ஸ்டோரிஸ் படிக்கிறது, அந்த மாதிரியான புக்ஸ் மட்டும்தான் படிச்சுட்ருப்பாங்க. ஆனால் மார்க்கோனி பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன வயசுலேயே சயின்ஸ் சம்மந்தமான நிறைய புக்ஸ் வந்து அவர் வாசிக்கிறது இவருடைய அப்பா பார்க்குறாங்க. அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே இவருக்கு அறிவியல் மேலே அவ்வளோ ஆர்வம் இருந்திருக்குது. இதை பார்த்த உடனே பையனுக்கு இந்த சயின்ஸ் மேலே தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இவருடைய அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு இந்த 3 சப்ஜெக்ட் மட்டுமே இவருக்கு பர்டிகுலராக படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே ப்ரொஃபஸர்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. எதனால் மேத்தமேட்டிக்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சயின்ஸ், இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் அப்படின்றனால அதுவும் இவர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்குறதுக்காண்டி ப்ரொஃபஸரை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்படி ரெடி பண்ணும்போது தான் ஃபிசிக்ஸுக்கு வின்சென்சோ ரோசா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தாங்க. அந்த ப்ரொஃபஸர் தான் மார்க்கோனியுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயற்பியல் அப்படின்றது இன்றியமையாத ஒன்று இந்த உலகத்தில், இதனால் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்த முடியும், நிறைய கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மார்க்கோனிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு ஒரு நபர் பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க, ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்ற நபர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் ஒரு மெசேஜை, ஒரு டெலிகிராஃபை இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மின்கம்பி மூலமாக தான் முடியாது, வயர் வந்து இருக்கணும், அந்த வயர் மூலமாக தான் அந்த சிக்னலை வந்து அனுப்ப முடியும். அந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அந்த ஒரு நேரத்தில் இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய ஆய்வுகள் பண்ணுறாங்க, வயர்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஆய்வு பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தார். அது சம்மந்தமாக அவர் புக்ஸும் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் இவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த ரோசா அப்படின்ற ப்ரொஃபஸர். அதையும் மார்க்கோனி வந்து அதிகமாக படிக்கிறாங்க. அப்போ 1888 ஹென்ரிச் ஹெர்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு நபர், அவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வயர்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிற ஒரு ஆசைப்படுற, அது சம்மந்தமாக ஆய்வுகள் பண்ணுற ஒரு நபர் தான். அவருடைய புக்கும் இவர் வந்து படிக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய அளவில் இன்ஸ்பயரும் ஆயிடுறாங்க அந்த ஒரு சின்ன வயசுலேயே. ஸோ இப்படி இன்ஸ்பயர் ஆன இவர் தொடர்ந்து இவரும் பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வயர்லெஸ்ஸாக, வயர் இல்லாமல், இந்த மின்கம்பிகள் இல்லாமல் நம்ம வந்து சிக்னல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவரும் முடிவு பண்ணி அதை வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்துட்டுருக்குது. அப்போ 1892 இதை வந்து மொத முறையாக அவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய இது சம்மந்தமாக கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் இன்னும் வந்து முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மார்க்கோனி நினைக்கிறாங்க. அதே ஒரு நேரத்தில் இந்த ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் போக இன்னொரு ஒருத்தர் வந்து அறிமுகமாயிருந்தாங்க, அகஸ்டா ரோகி அப்படின்ற ஒரு நபர். அந்த ப்ரொஃபஸரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு ஃபிசிக்ஸிஸ்ட் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பொலோனி யூனிவர்சிட்டியில். அவர் வந்து, நீ என்னோடய யூனிவர்சிட்டிக்கு வா, அங்கே இருக்கிற லைப்ரரியும் பயன்படுத்திக்கோ, அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது இயற்பியல் சார்ந்து. ஸோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிட்டர் சார்ந்தும் நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க, அது மூலமாக உனக்கு அறிவு வளரும் அப்படின்றத அந்த ஒரு அகஸ்டா அப்படின்ற ப்ரொஃபஸரும் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய உதவினால் அந்த யூனிவர்சிட்டிக்கும் போய் அங்கே இருக்கிற லைப்ரரியிலையும் மார்க்கோனி வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ற அந்த ஒரு இன்னும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு புக்ஸாக வந்து இவர் வாங்கி படிக்கிறாங்க. இப்படி படித்து நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. 1894 தான் மொத முறையாக வந்து இவர் அந்த கண்டுபிடிச்சதை செயல்படுத்தி பார்க்குறாங்க. அப்படி அந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டரை வந்து இவர் செயல்படுத்தி பார்க்கும்போது ஆண்டனா தேவைப்பட்டது. அந்த ஆண்டனாவிலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து சிக்னலை வந்து அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்னெல்லாம் கையில் எடுத்துக்கிறாங்கன்னா, பலூன்,
அதுக்கப்புறமா அந்த பட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுலேருந்து சிக்னலை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி அதில் வந்து இவர் வந்து தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 1894 இவர் மொதல் முறையாக வந்து அதை அனுப்புகிறாங்க. எங்கே வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் அனுப்புகிறாங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் மட்டுமே அந்த சிக்னல் வந்து அனுப்ப முடிஞ்சது அந்த 1894 காலகட்டத்தில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் முன்னேற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு சில விஷயங்கள் கவனிக்கிறாங்க. இந்த மோனாபோல் அப்படின்ற ஆண்டனா தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு நேரத்தில். இந்த மோனாபோல் ஆண்டனா அப்படின்னு சொல்லும்போது ஒன்று நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும் சிக்னலை, இல்லைன்னா சென்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். ரெண்டுமே ஒரே இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆண்டனா தான் இவர் வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆண்டனாவுடைய ஹைட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்குறாங்க. இப்படி அதிகப்படுத்தும் போது எந்த அளவுக்கு இந்த ஆண்டனா வந்து மேலே போகுதோ அந்தளவுக்கு சிக்னல் இன்னும் தெளிவாக கிடைக்கிது, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கூடுது அப்படின்றது இவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது 1895 இவர் வந்து சோதித்து பார்க்குறாங்க, ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து அதை வந்து சிக்னலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. ஸோ இவருக்கு ஒரு சக்ஸஸாக இருந்தது. இதுக்கு நிறைய நிதியும் தேவைப்பட்டது. அதனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னதான் இவங்க பணக்கார குடும்பமாக இருந்தாலும் வசதி வாய்ந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் இதை வந்து கண்டுபிடிக்கிறனும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில அங்கீகாரங்கள் வேணும், அதே மாதிரி ஒரு சில நிதி உதவிகளும் வேணும். அந்த மாதிரி கிடச்சா மட்டும்தான் இதை வந்து தொடர்ந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் வந்து இதை தெரிவிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி வயர்லெஸ் டெலிகிராஃப் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ஸ் அவங்களுக்கும் வந்து இவர் வந்து லெட்டர் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் முடியாது, நிறைய ஆய்வாளர்கள் வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஒரு நேரத்தில் ரீகி அப்படின்ற ஒரு நபரும் இதை வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களாலேயும் பார்த்திங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனாலேயே ஏற்கனவே 3 நபர்கள் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறமா அந்த ஹென்ரிச், இப்போ ரீகி அப்படின்னு சொல்லி அந்த 3 பேருமே இதை கம்ப்ளீட் பண்ணலை. இந்த பையன் கம்ப்ளீட் பண்ண போயிடுறானா அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ரிஜெக்டும் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவர் வந்து மன அழுத்தத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. என்னடா இத்தாலியில் நமக்கு இந்த அங்கீகாரமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கிலாந்தில் இருந்தாங்க. அவர் தான் பார்த்திங்கன்னா கார்லோ அப்படின்ற நபர். அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி வந்து வயர்லெஸ் டெலிகிராஃப் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன், 3 கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் வந்து இதை சென்ட் பண்ண முடியும் சிக்னலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசாமல் வந்து இங்கிலாந்துக்கு கிளம்பி வந்துரு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. நீ இங்கிலாந்துக்கு வந்துட்டேன்னா இங்கே வந்து நம்ம காப்பிரைட் வந்து வாங்கிடலாம், அந்த பேட்டர்ன் வாங்குற வரைக்கும் நீ யாருக்கிட்டையுமே இதை சொல்லிகிட்டே தெரியாது, அவங்க வந்து ஒன்றை வந்து கற்றுக்கிட்டு அவங்க பேட்டர்ன் வாங்கிடுவாங்க அப்படின்றத அந்த கார்லோ அப்படின்றவர் இவர்கிட்ட மார்க்கோனிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக இவரும் இவருடைய அம்மாட்ட இதை சொல்கிறாங்க, சொல்லிட்டு வந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. 1896 இவருக்கு 22 வயசு இருக்கும்போது அங்கேருந்து கிளம்புறாங்க இத்தாலியிலேருந்து. ஸோ இங்கிலாந்துக்கு வந்து வந்துட்டாங்க. வந்த உடனே மொதல் வேலையாக வந்து இவர் வந்து பேட்டன்ட் வாங்குறாங்க. வாங்கின உடனே அங்கே பேட்டன்ட் ஆஃபீஸில் இருந்தவங்க மிரண்டு போயிடுறாங்க. வயர்லெஸ் டெலிகிராஃப் பார்த்துட்டு இவருக்குண்டான அங்கீகாரம் அந்த இங்கிலாந்தில் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நிறைய இவருக்கு என்னென்ன நிதி உதவி வேணுமோ அதையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ அத்தனை உதவிகளுமே இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து இவருக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலே இவருடைய முன்னேற்றம் வந்து பயங்கரமாக இருந்தது. முதல்ல 3.5 கிலோமீட்டராக, முதல்ல 2.5 கிலோமீட்டரில் ஆரம்பித்தது, இப்போ 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போச்சுன்னு சொன்னோம்ல. அதுக்கு அடுத்த ஆண்டே 1896 6 கிலோமீட்டர் வந்து என்னால் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. அப்போது நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து இதை மக்கள் முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்க, நிரூபிச்சு காமிங்க அப்படின்னு வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால 1897 இதை மக்கள் முன்னாடி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. இப்படி வந்தவுடனே இவர் முதலாக இந்த வயர்லெஸ் டெலிகிராஃபில் அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜ் அப்படின்றது உலகத்திலேயே பார்த்திங்கன்னா ஆர் யூ ரெடி அப்படின்ற அந்த சென்டென்ஸை தான் முதல் மெசேஜாக வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இங்கேருந்து டிரான்ஸ்மிட்டர்லேருந்து இதை அனுப்புகிறாங்க. 6 கிலோமீட்டருக்கு அப்பால் ரிசீவரில் அது வந்து ரிசீவும் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போது இந்த ஆர் யூ ரெடி அப்படின்றத ஏஆர்இஆர் ஒய்ஓயூ இந்த மாதிரி எழுத்துக்கள்ல அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த ஒரு நேரத்தில் மார்ஸ் கோட் முறையில் தான் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மார்ஸ் கோட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு 1 டாட் வச்சா ஏ, 2 டாட் வச்சா பி, 1 டாட்டும் டேஷும் இருந்தால் இ, இந்த மாதிரியான ஒரு கோடு வேர்டு மாதிரி இருக்கும், அதுதான் மார்ஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் தான் முதல் முறையாக இவங்க வந்து டிரான்ஸ்மிட்டர்லேருந்து அந்த ரிசீவருக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி அனுப்புனதுக்கப்புறமா இந்த நிரூபிக்கப்பட்டது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தனால நிறைய பக்கத்துலேருந்து இவருக்கு உதவிகள் வந்து வர ஆரம்பிக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ என்னதான் வந்து இந்த மாதிரி வயர்லெஸ் டெலிகிராஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டா கூட இதுக்கு வந்து இன்னும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தேவை. சும்மா அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அப்படின்றது பத்தாது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே முயற்சி பண்ணி 2.5 கிலோமீட்டர் இருந்தது 6 கிலோமீட்டருக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இவர் கொண்டு வந்தனால இன்னும் இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ரெண்டு ஆண்டுகள் இவர் ரொம்ப நல்லா வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு இதோடைய வளர்ச்சி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி 2.5 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஓராண்டு கழித்து 3 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஓராண்டு கழித்து 6 கிலோமீட்டர், இப்படி வந்து உயர்ந்தது. அந்த 2 வருஷத்திலே பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு வந்து போகுது. 50 கிலோமீட்டர் அளவுக்கு இப்போ சிக்னல் அனுப்ப முடியும். அந்த நிலைமைக்கு வந்து இவர் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த உடனே முதல் முறையாக இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நடுவில் இந்த வயர்லெஸ் டெலிகிராஃப் வந்து இருக்கட்டும், நாங்கள் வந்து கன்வர்சேஷன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஷனை வந்து நிறுவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 1899 இவர் இங்கிலாந்துலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் வந்து அந்த ஸ்டேஷன் வந்து நிறுவுறாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த ஸ்டேஷன் நிரூபித்து அந்த டெலிகிராஃப்லாம் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது 50 கிலோமீட்டர் அப்படின்னு இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் வந்து உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இப்போ போயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து சிக்னல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து இவர் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் 1901 தான் மிகப்பெரிய மாற்றமே இதில் வந்து ஏற்படுது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இவர் வந்து இத்தாலிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இத்தாலியிலலாம் இதை நிரூபிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ கூட இவருக்குண்டான அங்கீகாரம் அந்த இத்தாலியில் கொடுக்கல. அதனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா கனடாக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற நியூ ஃபவுண்ட்லேண்டில் வந்து இவர் இருக்கிறார். அங்கே இருந்துக்கிட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர்ற அந்த சிக்னலை வந்து நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நிரூபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது 1901 டிசம்பர் 12 அன்னைக்கு. இதுதான் வந்து உலகத்தையே ஒரு மாற்றுதலுக்கு வந்து ஏற்படுத்தின ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு சிக்னலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த வயர்லெஸ் டெலிகிராஃப் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அத்தனை பேருமே வியந்து போயிடுறாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். 2.5 கிலோமீட்டரில் ஆரம்பித்த இது இப்போ 3500 கிலோமீட்டர் வரைக்கும் இவர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ எதனால் இவரால் அதை கொண்டு வர முடிஞ்சது, மற்றவங்களால ஏன் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு நேரத்தில் இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து அனுப்புறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, உலகம் வந்து உருண்டையாக இருக்கிறனால இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து அனுப்புறது அப்படின்றது, இந்த சிக்னல் வந்து 200 மைலுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கடுமையான ஆய்வுக்கு பிறகு அப்படிலாம் கிடையாது, உலகம் உருண்டையாக இருக்கிறனால மட்டுமே இது வந்து 200 மைலுக்கு தான் போகும், அதை தாண்டி போகாதுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து இதை நிரூபித்தாங்க. ஸோ அவங்க 200 மைல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இதை கிலோமீட்டர் 3500 அப்படின்னு சொன்னாலும் மைல் கிலோமீட்டரில் பார்த்தோம்னா இது 2200 மைல்ஸ். யோசிச்சு பாருங்கள், அவங்க சொன்னதையும் தாண்டி இவர் வந்து 10 மடங்கு ஜாஸ்தியாக வந்து நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே அதே ஆண்டு பார்த்திங்கன்னா மட்டுச்சி மெடல் வந்து இவருக்கு இத்தாலியிலேருந்து ஒரு கௌரவம் வந்து இவருக்கு கொடுக்கப்படுது. அன்னையிலேருந்து தான் இத்தாலியும் வந்து ஒத்துக்கிறாங்க, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நிறைய போர்க்கப்பல்களில் இந்த வயர்லெஸ் டெலிகிராஃப் வந்து பொருத்தப்படுது. போர்க்கப்பல்களில் மட்டுமே இல்லாமல் நிறைய போர்கள் வரும்போது இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா போர் வரும்போது இந்த வயர் மூலமாக வந்து நீங்கள் டெலிகிராஃபில் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது மற்றவங்க வந்து அதை கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி அதை போர்கள்லையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இவர் இந்த இயற்பியலில் இவ்வளோ பெரிய முயற்சியை பண்ணனால 1909 இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வந்து இவருக்கு வழங்கப்படுது. அந்த நோபல் பரிசுக்கு பிறகும் இவர் சும்மா இருந்துட்டாரா அப்படின்னா கிடையாது, தொடர்ந்து நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து இந்த மாதிரி வயர்லெஸில் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதுல இன்னமும் கூட நிறைய முன்னேற்றங்கள் வந்து இவர் இந்த நேரத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இவருக்கு நோபல் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் 1914 ஆல்பிரட் மெடலும் வந்து இவர் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1915 தான் ஒரு விஷயம் வந்து இவர் யோசிக்கிறார். அதாவது இப்போ வந்து நம்ம மெசேஜை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வயர்லெஸ் டெலிகிராஃபில் அனுப்ப முடியுது, அதே மாதிரி சவுண்டையும் அனுப்ப முடியும் வயர்லெஸ்ல. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் சவுண்டு எப்படி அனுப்புனாங்கன்னா இதே மாதிரி தான், மொபைல் கண்டுபிடி அந்த டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட போது கூட வயர் மூலமாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இவர் அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் இவர் வயர்லெஸ்ஸாக இருக்கிற அந்த சவுண்டை வந்து வேவாக வந்து நம்ம அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போதே 1918 ஃப்ராங்க்லிங் மெடலும் வந்து இவர் கொடுக்குறாங்க. ஸோ மெடல் மேடம் மெடல் அதே மாதிரி டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய இவருக்குண்டான அங்கீகாரங்கள் அந்த நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் பிறகு, அதாவது 1915 இவர் ஆரம்பித்தார், 1920 தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு இசை விருந்து வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து வாசிக்க வச்சாங்க. அப்படி வாசிக்க வச்சுட்டு
அதை இங்கே இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி லண்டன் ஃபுல்லாக வந்து இவர் ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க. இதுதான் ரேடியோ அப்படின்னு சொல்லி முதல் முறை வந்து இவர் கொண்டு வராங்க. ஸோ ரேடியோ மூலமாக அந்த இசை எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தான் முதல் முறை ரேடியோ வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த ரேடியோவை கண்டுபிடிச்சது அப்படின்றது இந்த மார்க்கோனி தான். அதில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆண்டும் இவருக்கு வந்து IEEE அப்படின்ற மெடலும் வந்து அதுக்காண்டி கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் இந்த ரேடியோ அப்படின்றது இங்கிலாந்துலேருந்து செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ரேடியோ உலகம் முழுக்க வந்து பரவுனது. எல்லா ஒரு பாட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் கேட்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமாவும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சிக்னல் வந்து அந்த ஒரு நேரத்தில் குறைபாடாக இருந்தது. எந்த அளவுக்கு இருக்கும்னா, காத்தடிக்குதுனாலோ இல்லைனா பயங்கரமாக கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னாலோ சில சவுண்டில் வந்து குறைபாடு ஏற்படும். அந்த மாதிரி இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா முந்திலாம் ரொம்ப வாய்ஸ் கேட்குறது அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருந்தது, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக. ஆனால் அதுக்கப்புறமா இவருடைய முன்னேற்றங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற ஆரம்பிச்சுது. ஆண்டனா அப்படின்றத ரேடியோவில் பொறுத்துறாங்க. அதன் மூலமாக சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகளையும் இவர் எடுத்திருக்கிறார். கடைசியாக பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பங்களிப்பு இந்த இயற்பியலில் இவர் காமிச்சவர். 1937 ஜூலை 20 அன்னைக்கு இவர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டால் கூட இந்த வயர்லெஸ் டெலிகிராஃப் அப்படின்றது இவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சி கொடுத்ததும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம்தான். பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2000 ஆண்டு வரைக்குமே இந்த ரேடியோ அப்படின்றது புழக்கத்தில் தான் இருந்தது. இந்த இன்டர்நெட், அதுக்கப்புறமா டெலிவிஷன், இதெல்லாம் வந்து நிறைய புகழடைய ஆரம்பித்த பிறகு தான் ரேடியோவை வந்து கண்டுக்கிறாமல் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கூட ரேடியோஸ் இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாத உண்மையாக தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பை இவரை வந்து காமிச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மார்க்கோனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.